வணக்கம். பாஜக அரசிற்கு கடும் நெருக்கடி கொடுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். ஸ்டாலின் செயலால் கடும் டென்ஷனில் இருக்கும் பிரதமர் மோடி மற்றும் பாஜக. அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாஜக மற்றும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாஜக அரசை தொடர்ந்து எதிர்த்து வரும் முக்கியமான தலைவர்களுள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முக்கியமானவராக பார்க்கப்படுகிறார். இதன் காரணமாக பல்வேறு அழுத்தங்களும் நெருக்கடியும் திமுக அரசுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து மத்திய பாஜக அரசை கடுமையாக எதிர்த்து வருகிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்கு வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகிறார். குறிப்பாக இந்த நீட் விவகாரத்தில் தான் மத்திய பாஜக அரசுக்கும் திமுக அரசுக்கும் இடையே மோதல் போக்கு உருவானது என்றே கூறலாம். அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக ஆட்சி பொறுப்பேற்றால் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று தரப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருந்தார். அதன்படி இதற்காக பல்வேறு முயற்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அன்றிலிருந்து மேற்கொண்டு வந்த போதும் தற்போது வரை நீட் தேர்விலிருந்து விலக்களிக்க மத்திய பாஜக அரசு மறுத்து வருகிறது. இருப்பினும் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற்று தீர்வதே தன்னுடைய லட்சியம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது குரல் இந்தியா முழுவதும் ஒலிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் நீட் தேர்வு விலக்கு வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகின்றன. குறிப்பாக நீட் தேர்விற்கு எதிராக டெல்லியில் பல்வேறு போராட்டங்களும் வெடித்துள்ளன. வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவிலும் போராட்டங்கள் உக்கிரமாக நடைபெற்று வருகின்றன. அதாவது நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கடந்த 7 ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசும் மக்களும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது நீட் தேர்வு முறைகேடுகள் அம்பலமாகிவிட்ட நிலையில் கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநில அரசுகளும் நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய குரல் கொடுத்து வருகின்றனர். இந்த வரிசையில் தற்போது மேற்குவங்கமும் இணைந்துள்ளது. அந்த வகையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் தற்போதைய நீட் தேர்வு முறையை ஒழிக்க வேண்டும் என்றும் 2017 முந்தைய காலகட்டத்தில் இருந்தது போல மாநில அரசே மருத்துவ மாணவர் சேர்க்கையை நடத்த வழிவகை செய்ய வேண்டும் என்றும் மம்தா பானர்ஜி அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார். ஆரம்பத்தில் தமிழ்நாடு மட்டுமே நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் தற்போது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களும் நீட் தேர்விலிருந்து விலக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து வருகின்றனர். இதனால் மத்திய பாஜக அரசிற்கு மிகப்பெரிய சிக்கலும் நெருக்கடியும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடந்த காலம் போலல்லாமல் தற்போது மத்தியில் பாஜகவின் கூட்டணி ஆட்சியே நடைபெற்று வருகிறது. இதனால் தற்போது பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் பாஜகவால் தன்னிச்சையாக எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்போது நாடு முழுவதும் நீட் தேர்விற்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்று வரும் சூழ்நிலையில் இது பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக இந்த நீட் தேர்வு விலக்கு பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளியாக இருந்தவரே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான். இதனால் தற்போது ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களும் தமிழ்நாட்டை திரும்பி பார்த்து வருகிறது. ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் முன்னோடியாகவும் வழிகட்டியாகவும் செயல்பட்டு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.